ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, டொமேட்டோ பிக்கிள் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 6 தக்காளி பழமாக எடுத்து நல்லா கட் பண்ணிவிடுங்க. குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு ஒரு பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு, அந்த தக்காளியும் அந்த ஒரு லெமன் சைஸ்க்கு பெருசு ஒரு புளி இருக்குல்ல, ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதையும் நல்லா வதக்கிடும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், 10 நிமிஷம். இந்த மாதிரி ஆன பிறகு இதான் கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க. பவுடர் ரெடி. அதுக்கப்புறம் வந்து இந்த வதக்கின இது ஆற வச்சுட்டு இதை ஒரு ஒரு ஜாரில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதுக்குள்ளே வந்து பூண்டு பல் ஒரு 15 பல் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் அரைச்ச வந்து அந்த பவுடரை சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச பிறகு திருப்பி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு, அதுக்கப்புறம் வந்து 10 பல் பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்க பிறகு அந்த பேஸ்ட்டு ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கப்புறம் தக்காளி ஒரு கரடி